உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சரி சொல்லு, சாப்பிடு. வாங்க. நீ சாப்பிடுறதா இருந்தா நானும் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். அப்ப நானும் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க. சரி. ஐயோ, இப்ப எதுக்கு வயிற்ற புடிச்சுக்கிட்டு அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கற? வயிற்ற வலிக்குதா? இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த வீட்ல ஏதாவது ஒரு சின்ன சண்டைனா உடனே சாப்பாட்டு மேலதான் கோவத்தை காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, வா போய் நைஸா சாப்பிட்டு வந்துடலாம். அது எப்படி சாப்பிட முடியும்? எல்லாரும் பட்டினி கிடக்கும் போது நாம மட்டும் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. உனக்கு பசிக்குதா இல்லையா? பசிக்குதுதான். அப்போ வா, யாரையும் கண்டுக்காம நம்ம மட்டும் நைஸா சாப்பிட்டு வந்து படுத்துக்கலாம். என்னமா யோசிக்கிற? இல்ல, ராஜபாண்டி பயங்கர ரோஷக்காரன். இன்னைக்கு நடந்த சண்டையை வச்சு பார்த்தா அவன் இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் கூட ஆகும் போல இருக்கே. அப்படி இருக்கும்போது நம்ம ஒருவேளை கூட பசி தாங்காம சாப்பிடுறத பார்த்தானாக்க கண்ணா பின்னு திட்டுவான். அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ராஜபாண்டி மாமா கிட்ட திட்டு வாங்குறது நமக்கு என்ன புதுசா? எப்பவும் வாங்குறது தானே, இப்பவும் வாங்கிட்டு போலாம். வாமா, பசிக்குது. ஐயோ அம்மா, வாமா பசிக்குது. என்னடி, என்னாச்சு? உன் அண்ணன் மாமன் பெரிய ரோஷக்காரன் சொன்னியே, அங்க என்ன பண்றாங்கன்னு நீயே போய் பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தங்கம்? ஆகட்டு, இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. பாவி. ஏன் தங்கம் இது எப்படி? மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிடுது இல்ல போல இருக்கு. நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்க சாப்பிடுற? இனிமேல் நான் தான் நீ மாத்திரை போட்டியா இல்லையான்னு கூடவே இருந்து பாத்துக்கணும் போல இருக்கு. அப்பதான் சரிப்பட்டு வரும். போணுமா? மாத்திரையை போடு. சரியா போலாமா? ம்.
எங்க அப்படி போற இப்படி வா. என்னம்மா இது கொடுமையா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிச்சிட்டாங்க. இப்ப என்னடானா கொஞ்ச கொலை விட்டுருக்காங்க. இந்த ராஜபாண்டிய ரோஷக்காரன் நினைச்சேண்டி. ஆனா அவன் ஒன்னா நபர் மானம் கெட்டவனா இருப்பான் போல இருக்கே. இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம தான் பிரச்சனைய ஊதி பெருசாக்கி வெடிக்க வைக்கணும். எப்படிமா? முத்தையாவுக்கு ராஜபாண்டிக்கும் நடுவுல ஆப்பு வைக்கிற மாதிரி பொன்னியே இந்த வீட்டை விட்டு நாம ஓட வைக்கணும். அப்படி நடந்துட்டா ராஜபாண்டிக்கும் துளசிக்கும் நடுவுல இந்த கொஞ்சல் கோலாவெல்லாம் இல்லாம போயிடும். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் பாரு. பொன்னி, என்ன பொன்னி, எதுக்கு இப்படி அழுகிற? எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பின்ன அம்மா வேற என்ன செய்ய சொல்றீங்க? அப்படியெல்லாம் இல்ல பொன்னி. உன்னை பெத்தவங்களும் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிற நாங்களும் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுவோமா? அப்படியெல்லாம் நீ பேசலாமா? அழுகாத பொன்னி. சித்தி, நான் அமைதியா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். சரவணன கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் சித்தி. அப்பதான் எனக்கு அமைதியே வரும். சித்தி, நீ மனசு வச்சா என் வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்க முடியும் சித்தி. நானா? என்ன பிள்ள சொல்ற சித்தி? யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுல இருந்து உன்னாலதான் சித்தி என்ன வெளியில அனுப்பி வைக்க முடியும். சித்தி, எப்படியாச்சும் நான் அனுப்பி வச்சிரு. நான் போறேன் சித்தி. உனக்கு கோடி புண்ணியமா போகும் சித்தி. மனசுல சரவணனை நினைச்சிட்டு எப்படி மாம்சோட கொடுத்து நான் நடத்த முடியும்? எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும்? எங்க கல்யாணத்தால யாருக்காவது நிம்மதி சந்தோஷம் இருக்குமா? அப்படி ஒரு கல்யாணம் எதுக்கு சித்தி? நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிறேன். என்ன வாழ்த்தி வழி மட்டும் அனுப்புங்க சித்தி. உங்களால கண்டிப்பா முடியும் சித்தி. நான் இவ்வளவு சொல்றேன், எனக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. நான் இருக்க உனக்கு உன்னையும் சரவணனையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சித்தி. என்னால எப்படி இப்ப முடியும்? என் புள்ள ராஜபாண்டி அவன் தாலி கட்டின பொண்டாட்டிய கூட நம்பாம என்கிட்ட உன்னை ஒப்படைச்சிருக்கான். அவன் நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நானே எப்படி இப்ப உன்னைய வெளியில அனுப்ப முடியும் சித்தி? இல்ல சித்தி, அது புள்ள பெத்த பிள்ளையோட நம்பிக்கைக்கு ஒரு தாயா நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஐயோ, நம்பிக்கை துரோகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சித்தி. என் வாழ்க்கைக்கு ஒரு வழி உண்டாக்கி கொடுங்க. நீ கேக்குற உதவி வலி உண்டாக்குறதா இல்ல குழி பறிக்கிறதான்னு யாருக்கு தெரியும்? அந்த சரவணே நீ நினைக்கிறது மாதிரி நல்ல பையனா தெரியல. சொந்த பந்தம் சொத்தெல்லாம் இருக்குன்னு பொய் சொல்லி இருக்கிறான். பெரியத்தான் அவனை கோபமா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கூட அதை பொறுத்து போகாம பதிலுக்கு பதில் மல்லு கட்டி நெஞ்சுவலி வர வச்சிட்டான். ஐயோ சித்தி, சரவணன் ரொம்ப பாவம். அவன் ஒரு அப்பாவி. அவன் என்ன காதலிச்சதை தவிர, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர வேற எந்த ஒரு தப்பும் பண்ணதில்ல. இல்ல பொன்னி, சரவணனோட பேச்சும் கோபமும் எனக்கு ஒன்னும் சரியா படல. அவனுக்காக நீ மொத்த உறவையும் உதறி தள்ளிட்டு போறது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்ல சித்தி, எல்லா உறவும் சேர்ந்துதான் என் மனசையும் காதலையும் தூக்கி போட நினைக்கிறாங்க. நான் யாரையும் விரக்கல, சரவணன விரும்புறேன் அவ்வளவுதான் சித்தி. விரும்புறதெல்லாம் கிடைக்கிறது இல்ல பொன்னி, அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறனும். இந்த மனசு இருக்கே அது கண்டதையும் கடியதையும் நினைக்கத்தையும் செய்யும், அது ஆசைப்படத்தையும் செய்யும். ஆனா அதுக்காக
அதுதான் முக்கியம்னு அந்த மனசு பின்னாடியே நம்ம போயிடக்கூடாது. பெத்தவங்க கூட காலம்புற மல்லு கட்டிட்டு நிக்க முடியுமா? ஏதாவது ஒரு கட்டத்துல நீ விட்டு கொடுத்ததே ஆகணும். ஓ, சின்ன வயசுல இருந்து நீ என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன படிக்கணும்னு நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வளர்த்த உங்க அப்பா அம்மாவுக்கு நீ யார் கூட வாழணும்னு முடிவெடுக்க தெரியாதா? உனக்காக எல்லாத்தையும் சரியா யோசிச்சவங்க உன் கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பா யோசிச்சிருவாங்கன்னு எப்படி நினைக்கிற? நான் நினைக்கல சித்தி, அவங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. இல்ல பொன்னி, நாங்க எல்லாருமே உனக்கு நல்லதே நினைக்கிறோம். சிண்ட்ராசோட உனக்கு பொருத்தமான மாப்பிள இந்த ஈரேல் லோகத்திலையும் சல்லடை போட்டு தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டான். சிண்ட்ராஸ் பொண்டாட்டின்ற மதிப்பு மரியாதையை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. நீ கட்டிக்கிற போறவே நீ மதிக்கிற அளவுக்கு குணமும் மனசு இருக்கிறவனா இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா சிண்ட்ராசு இந்த ஊரும் உலகமும் மதிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன். அவனுக்கு நீ பொண்டாட்டியாக நீ பல ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். தயவு செஞ்சு அந்த சரவணனை மறந்துரு பொண்ணி. என்ன சரவணனை மறந்துடுன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன செத்துறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, நான் சந்தோஷமா செத்துருப்பேன். ஏ, என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? இப்படியும் கடைசியில அதான நடக்க போது. வாய் மூடு, நில்லு. என்ன விடுங்க. எங்க போற? தனியா போய் அழ போற? ஏன் இந்த நரகத்துல அது கூட எனக்கு சுதந்திரம் கிடையாதா? பொன்னி சொன்ன கேளுப்ல. போல போய் பேசுவோம். பொன்னே, என் மதனி உனக்கு புத்திமதி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க சொல்றத எதையும் நீ காதல போட்டுக்காத. காதலோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். உன் மனசு இப்ப துடிக்கிற துடிப்பு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு நான் இருக்கேன், நீ யார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு இருக்காத. உன்ன உன் சரவணம் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போ உன் கண்ணிலிருந்து வர இந்த கண்ணீர் தான் கடைசி துளியா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆமா, கூடிய சீக்கிரத்திலேயே அந்த சரவணனை பார்த்து பேசி உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். நிஜமாதான் சொல்றீங்களா கோமதியத்த? ஓ, மேல சத்தியமா சொல்றேன், உன்னையும் சரவணனையும் நான் சேர்த்து வைப்பேன். ஏமா, இங்க யாருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இரு இரு, எதுக்கு அவசரப்படுற? ஆளு வந்ததும் நீயே தெரிஞ்சுப்ப. என்னம்மா, பொன்னியோட லவ்வர் வரா? இவன் தான் இப்போ நம்மளோட பகடக்காய். இவனை வச்சுதான் நாம இப்ப விளையாட போறோம். வாங்க தம்பி, வாங்க. என்ன தம்பி இப்படி இழைச்சு ஓடா போயிட்டீங்க? பொன்னிய பத்தின கவலையா? ஆமா, கவலை இல்லாமலா இருக்கும். அந்த பாவி அங்க அப்படித்தான் இருக்கா, சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, எப்பவுமே உங்க நினைப்பாதான் இருக்கா. அது சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்துல காதலுக்கு எதிரியே பொண்ண பெத்த அப்பந்தான். அந்த வகையில முத்தையா உங்களையும் பொன்னியும் சேர விட்டுற கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. இதுல ராஜபாண்டிய வேற கூட்டு சேர்த்துக்கிட்டு கும்மாள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜபாண்டிய மீறி உங்களாலையும் பொன்னியாலையும் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த முரட்டு முட்டா பைய சிண்ட்ராசுக்கும் பொன்னிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான்.
என்னன்னு இந்த கூட்டணி எப்படி உருவாச்சுன்னு தெரியலையே. அதானே அவங்க கவனிக்காத மாதிரி கொஞ்சம் பக்கத்துல போய் என்ன பேசுறாங்கன்னு போய் கேக்கலாம். வா வா. சின்ராசுக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால நீங்க பொன்னியை கல்யாணம் பண்றதுக்கு நாங்க உதவி பண்றோம். என்னது, நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? என் மேல எவ்வளவு அக்கறை? உன் மேல அக்கறை இல்ல. எங்களுக்கு சின்ராசு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும், அதுக்காகத்தான் உனக்கு உதவி பண்றோம்னு சொல்றோம். பொன்னி இப்ப உங்க வீட்டுலதான் இருக்கா? நீங்க மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பொன்னியை நான் எப்படியாவது உங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருவேன். கவலையே படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க யாருக்கும் தெரியாம பொன்னியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. அப்படின்னா சரிம்மா, அப்ப இன்னைக்கு நைட்டே நான் வர்றேன். நீங்க சொன்ன மாதிரி பொன்னியை கூட்டிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நாங்க லைஃப் லாங்க மறக்கவே மாட்டோம். அதெல்லாம் வேணாம் தம்பி. நீங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். அங்க எதுவும் பிரச்சனை ஆகாதுல? வராது. நீங்க எங்களை தாராளமா நம்பி போலாம். இல்ல, மனுஷங்களை நம்பி நம்பிதான் நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். வெற்றியும் பூர்ணிமாவும் எனக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அவங்க துளசியும் சின்ராசையும் பழிவாங்க என்னையும் என் காதலையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் இந்த ராஜபாண்டி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்காம இருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா வெற்றியும் பூர்ணிமாவும் பிரச்சனை பெருசா ஆகணும்ன்றதுக்காகவே என்ன அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. வெற்றியையும் பூர்ணிமாவையும் நம்புனதோட பலனா நானும் பொண்ணியும் பிரிஞ்சிருக்கோம். இப்ப நான் உங்களை நம்புறேன். நீங்களாவது எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கம்மா. கண்டிப்பா நான் சேர்த்து வைக்கிறேன் கண்ணு. நீங்க யார நினைச்சோம் எதை நினைச்சோம் கவலைப்படாதீங்க. சரிம்மா, அப்ப நான் இன்னைக்கு நைட் 11 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரேன். சரி வாங்க, இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப நான் வரேன். வரேங்க. என்னடி இது? ஹாய் ஃபை. ஓ அதுவா, சூப்பர். வா. பூர்ணி, சரவணன் எப்படி நம்ம பிளானை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. நாம பேசுறத அவ மறைஞ்சு நின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? சரவணன் பொன்னியை இழுத்துட்டு ஓடி போயிட்டானா நம்ம பிளான் அப்படியே நாசமா போயிடும். அவங்க ஓடவே கூடாது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். எப்படி பொன்னி? எங்க அடிச்சா சரவணனும் பொன்னியும் மாட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். அங்க அடிப்போம். நான் சொல்றத கேளு. வசதிதான் சுந்தரியா, கல்யாணம் எல்லாம் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன்ல. ஏ, அப்புறம் அடிக்கிறேன்டா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. என்னண்ணா? தம்பி பெரியப்பா இல்லையா? பெரியப்பா இங்க இருக்க மாட்டாருண்ணா, மச்சா வீட்டுல தான் இருப்பாரு. நீங்க வேணா அங்க போய் பாக்கலாமே. இல்ல தம்பி, உங்க பெரியப்பா தான் போன் பண்ணி எங்களை இங்க வர சொன்னாங்க தம்பி. பெரியப்பாவா? எதுக்கு தெரியல தம்பி. சரி, எல்லாம் நீங்க உள்ள வாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல தம்பி. இல்லண்ணா நீங்க உள்ள வாங்க. நான் அதுக்குள்ள பெரியப்பா போன் ஆச்சு, என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டுறேன். நீங்களும் டீ காஃபி சாப்பிடலாம்ல. வாங்க. இல்ல தம்பி, ஒண்ணும் வேணாம் தம்பி. ஒண்ணு வேணாம். போது தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் தம்பி. சரி இருங்க, நான் பெரியப்பா போன் ஆச்சு கேட்டுறேன். ராஜபாண்டி வாங்க. பெரியப்பா வணக்கம். வணக்கம். வணக்கம்யா. மூணு பேர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லங்கய்யா, இப்பதான் வந்தோம். ஏன் பெரியப்பா நம்ம வீட்டுக்கு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? பந்தலுக்கு சீரியல் செட்டுக்கு சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல, அதான் வர சொன்னேன். சரி சரி, உள்ள வாங்க. ராஜபாண்டி பெரியப்பா, உன் கையால முதல்ல
சமையல் ஆளுக்கு அட்வான்ஸ் கொடு. பெரியப்பா என்ன போய் கொடுக்க சொல்றீங்க? பெரியவங்க நீங்க, உங்க கையால அவங்க கிட்ட கொடுங்க. பெரியப்பா நான் பெரியவனா இருக்கலாம், ஆனா இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி கொடுக்கறது நீதானே. உன் கையால அட்வான்ஸ் கொடுக்கறது தான் பொருத்தமா இருக்கும்ப்பா. அதுதான் மூணு பேரும் இங்க வர சொன்னேன். தயங்காத ராஜபாடி, தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் அட்வான்ஸ் கொடுக்கறது தப்பே இல்லை. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்த விடாம நிறுத்தணும்னு சில பேர் கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என்னை விட மனசார ஆசைப்படுறது நீதாயா. இந்த அட்வான்ஸ் கொடுக்க இங்க சரியான ஆளு வேற யாரு இல்லப்பா. கொடுப்ப அண்ணா. இது எங்க வீட்டு விசேஷம் இல்ல, இந்த ஊரோட விசேஷம். இதுல எந்த ஒரு குறையும் இல்லாம சிறப்பா செய்யணும், சரிங்களா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? சும்மா அசத்திரம் பாருங்க. ஆமா தம்பி, நீங்க கவலைப்படாம மத்த வேலையெல்லாம் செய்யுங்க தம்பி. சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். வர தம்பி. சரி வரேன் வரேன். வாங்க. பெரியப்பா உட்காருங்க. ஏன் பெரியப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் கையால் நடக்கணும்னு ஆசைப்படுற ராஜபாண்டி, அதனால தான் இப்படி. செலதாய் பொண்ணு ரூம்ல இருக்காளா? ஆமா பெரியதா, ரூம்ல இருக்கா. கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. பொண்ணி, அப்பா வந்திருக்காரு, உன்னை கூப்பிடாரு வா. எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க சித்தி.